வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. ஐயா ஐயா ஐயா, தாயே
துயருக்கு அரும்பாடி கொடுவரில்லை வயதும் சுதந்தனை சுடுதீரையா ஐயா ஐயாமான கொடுப்பதற்கு இந்த வழி சத்தியமாக பொருள் நாட்டிலில் எதற்கு மச்சார சதி விடுத்தால் என்னை காமாயிட்டாராய் எனக்கு இது பா
இது என்ன கொடுமை? அந்த ஏவி சாராட்சி, ஏனப்பா எனக்கு அன்னையே, நான் கற்பித்தவரீனா இல்லை? என் கணவர் பொய்யுரைத்தார், மகன் மாண்டியும் மாண்டு வழியும் பொழுது மனதார பொய்யுரைத்து வழிந்தாரா? ஏது வழியே தேவரும் மூவரும் யாவரும் காணாத மாங்கல்யத்தை ஒரு மயான காவலும் காண வைத்தாய் நீதியா அன்னையே? விவரமாக சொல்லுங்கள். Yeah.
உரைத்தேன் நன்மதி மொழிந்தே நலவர் மீதே பலனை சுட்டதில் கிட்டையில் காலங்கள் மனை கருதிய இடவேணும் ஐயா ஐயா மகனே 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 எனக்கு தெரியாதா தெரியாதா
எப்படி நானும் மகனை சொல்லப்பட்டேன் எப்படி பிறந்தேன் அம்மா.
இன்று நீ தந்த பிச்சையிலே வழங்கிடும் ஆதாரம் ஆ
என் மனைவியா கொலையாளி? நீ சொல், நீ சொல்லியா? என் மனைவி கொலையாளியா? என் மனைவி கொலையாளியா? என் மனைவியா கொலையாளி? நீ சொல்லியறிவா? நீ சொல், மனைவி கொலைக்காரியா? என் தேவி கொலைக்காரியா? இந்த கொலையை நான் செய்யவில்லை. இருந்தாலும் பழி ஏற்று இந்த உலகத்தில் இருக்கலாம். அதுவும் தங்களுக்கு சொல்வதாமா? படிச்சு மனைவி என்றவுடன் விட்டாது விட்டு விட்டாது சுயநலம் என்று பார்க்கின்றான். உபையவள் சபையதனால் உமக்கு காட்சி அளிக்கவே வந்திருக்கின்றோம். நீயே சத்தியவந்தன். உனது பெருமை உலகெங்கும் பரவ வேண்டும். குளத்திலிட்ட விளக்காக இருந்த உன்னுடைய பெருமை குன்றிலிட்ட விளக்காக உயர வேண்டும் என்று தேவர்களாக சேர்ந்த நடத்திய நாடகம்தான் அருச்சந்திரா. நாடாண்ட நம்மை ஈசன் இந்த சுடுகால் ஆளமைத்து விட்டாரே என்று கலங்காது. நீ ஆண்டு வந்தது இப்போது மயானமல்ல, தேவர்கள் யாகம் செய்யும் ஐக்கிய போடும். உன் கரத்தை வைத்திருந்தது சுடுகோல் அல்ல, உன் செங்கோலையே உனக்கு சுடுகோலாக மாற்றிக் கொடுப்போம். உண்மை அறிமை கொண்ட வீரவாகும் தென் திசைக்கோன் யமதர்மனியை வீரவாகுவாக உன்னை அறிமை கொண்டான். உன் மனைவி கற்பிலே சிறந்தவள், ஆகையால் தான் அக்னி பகவானை காலகண்டையாக மாற்றி அவளை அறிமுக செய்து உன் மகன் லோகிதரும் காசுமணன் குழந்தை கனகவேந்தன் இருவரும் மூர்ச்சையாகத்தான் இருக்கிறாங்க. இருவரையும் உயிரிழப்பு தருகிறேன். உன் நாட்டிற்கு சென்றதை அரசாட்சி செய்வாங்க. அப்படியே மகாபாக்கியம். பெருமக்களே, இதுகாரம் அமைதி காத்து நாடகத்தினை கண்டுகளித்து உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு உயர்திரு ஐயா நாடக ஆசிரியர் பெருமாள்ராஜ் ஐயா அவர்களுடைய நினைவு நாளுக்கு இந்த நாடகத்தை நிறைவேற்றி கொடுத்த அன்னார் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எங்கள் கலைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து ஒலிபெருக்கி வெகு சிறப்பாக அமைத்துக் கொடுத்த ஒலிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கும் மனம் கடிந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். பாவனை